தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் காணாமல் போவதாக கூறுவதா என நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், விரிவான விவரங்கள். வணக்கம் சியாம். அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட தனது வாகனங்களை மீட்டு தரக்கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு மீதான விசாரணையின் போது சில முக்கியமான அந்த கேள்விகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வந்து கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், அரசால் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை நிறுத்த அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் தனி இடம் ஒதுக்கி சிசிடிவி கேமரா மற்றும் பாதுகாவலர் நியமித்து பாதுகாக்க வேண்டும் என தமிழக உள்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. மாவட்ட அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் காணாமல் போனதாக கூறுவது மாவட்ட நிர்வாகத்திற்கு வெட்கக்கேடாகும் என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஒரு அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் திருடு போனது கூட தெரியாமல் அதிகாரிகள் பணிபுரிகின்றனர் என்பது வேதனை எனவும் நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2013 சட்டவிரோதமாக கனிமங்களை கடத்தியதாக எனது டிராக்டர் மற்றும் டிப்பர் லாரி ஆகியவை தூத்துக்குடி மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநரால் பறிமுதல் செய்தார். பின்னர் எனது வாகனங்களை கோவில்பட்டி வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. லாரி தாலுகா அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எனது லாரி மற்றும் டிராக்டர் வாகனங்கள் திரும்ப ஒப்படைக்க மனு அளித்தேன். அப்போது எனது வாகனம் 2013 ஜூன் முதல் காணவில்லை என தெரிவிக்கப்பட்டது. எனவே எனது வாகனங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். இது குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி கடந்த 2014 மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி போலேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாஸ்கர், 2013 பிப்ரவரி பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் தாலுகா அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு காவல்துறையினர் கண்டுபிடிக்க முடியவில்லை என சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில், அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட அரசாங்க அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் காணாமல் போனதாக கூறுவது மாவட்ட நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய வெட்கக்கேடாகும். அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனம் காணாமல் போனது கூட தெரியாமல் அதிகாரிகள் பணிபுரிந்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் இந்த வழக்கு முறையாக விசாரணை செய்யாமல் வழக்கை முடித்துள்ளார்கள். கனிம வளத்துறை அதிகாரிகளும் இந்த வழக்கை முறையாக கையாளவில்லை. சட்டவிரோத கனிம வளம் கடத்தியிருந்தால் முறைப்படி குற்ற வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதுவும் செய்யவில்லை. இந்த வழக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநருக்கு அறிக்கையை அனுப்பி அரசு அலுவலகத்தில் வாகனங்கள் காணாமல் போனதை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட தவறு செய்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோத கடத்தல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் நீதிமன்றத்தில் அல்லது காவல் நிலையத்திலேயோ அல்லது வருவாய்த்துறை அலுவலகத்தில் நிறுத்தி வைக்க போதிய இடம் இல்லை என தெரிய வருகிறது. எனவே இந்த வழக்கில் உள்துறை செயலாளரை எதிர் மனுதாரராக சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கனிம வள கடத்தல் குற்ற செயல்களில் ஈடுபடும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்த அந்தந்த மாவட்டங்களில் நிர்வாகத்தின் கீழ் தனி இடம் ஒதுக்க வேண்டும். அந்த வாகனங்கள் முழுவதும் சிசிடிவி, அந்த வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமரா அமைத்து மற்றும் காவலாளிகள் மூலம் பாதுகாக்க உத்தரவிட்டு வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. சியாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.